நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து பார்க்குறோம். தமிழில் வந்து மீட்டர் சமண சுற்று அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து மீட்டர் சமண சுற்றினுடைய சர்க்கியூட் கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு இங்கே காமிச்சிருக்கோம். வீட்ஸ்டோன் சமண சுற்றினுடைய மறுவடிவம் தான் மீட்டர் சமண சுற்று அப்படிங்கிறது. இரண்டுக்கும் அப்ளிகேஷன் ஓரியன்டாக என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே வீட்ஸ்டோன் சமண சுற்றில் வந்து நாலு ரெசிஸ்டர் நம்ம பயன்படுத்துகிறோம், இல்லை நாலு மின்தடைகள் PQRS. இதில் மூணு மின்தடை உங்களுக்கு தெரிஞ்சால் தான் ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். மூணு மின்தடை தெரிஞ்சது, ஒரு தெரியாத மின்தடை இருந்தால் அது கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. மூணு வந்து நோன், ஒன்று அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், அதை நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். பட் இங்கே வந்து அப்படி இல்லை, இங்கே நம்ம எடுத்துக்கிறதுல வந்து ஒரு நோன் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் போதும், இன்னொரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த சர்க்கியூட் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, இந்த கான்செப்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் மோஸ்ட்லி. சரி, இது எப்படி, முதல்ல இதனோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த அமைப்பு முழுவதுமே ஒரு மரப்பலகை மேலே, உட்டன் போர்டு மேலே தான் இதை வந்து நம்ம வச்சுருக்காங்க. அது நம்ம இங்கே டயக்ராமில் காமிக்கலை. அதில் வந்து உங்களுக்கு தாமிர பட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு ஸ்ட்ரிப் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து தாமிர பட்டை மூணு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல் மாதிரி நார்மலாக இருக்குது, நம்ம ஸ்கேல் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான், ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடிய காப்பரில் செஞ்ச தகடு மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ இது நேராக இருக்குது. இந்த சிங்கிறதும் டிங்கிற இந்த பட்டையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப்பில் இருக்க மாதிரி இதை நம்ம எடுத்துருக்கோம். சரி, அப்போ மூணு தாமிர பட்டைகள் வந்து எடுத்துருக்கோம், காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து மூணு எடுத்திருக்காங்க. இந்த மூணு ஸ்ட்ரிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேப்போட ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதில் கேப் ஒன் இருக்குது, இங்கே கேப் டூ வந்து இருக்குது. இதில் கேப் ஒன்ல வந்து நம்ம என்ன கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 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 வயர் வந்து ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வயர் தான் வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தெரியாத மின்தடை. உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் வந்து செய்யும்போது, ப்ராக்டிக்கல் உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் நம்ம பார்க்குறோம். ப்ராக்டிக்கலில் செய்யும்போது எப்படி இருக்கும்னா, ஒரு 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 சின்ன ஒரு மரத்துண்டு இருக்கும், அந்த மரத்துண்டு மேலே ஒரு வயர், இன்சுலேஷன் பண்ணாத ஒரு வயரை வந்து உங்களுக்கு சுற்றி இருப்பாங்க. அந்த அந்த வயருக்கு தான் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. அந்த வயரை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, பைண்டிங் ஸ்க்ரூஸ். இந்த பைண்டிங் ஸ்க்ரூ மூலமாக அந்த வயரை இதில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அப்போ இதுதான் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது கேப் டூ இருக்குது. கேப் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஒரு டயல் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபேனில் ரெகுலேட்டர் இருக்கிற மாதிரியே அதில் வந்து ஒரு டயல் இருக்கும். அந்த டயலில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஒரு குறிப்பிட்ட மின்தடையை நீங்களே வைக்கலாம். இப்போ வந்து எனக்கு 2 ஓம் வேணும் அப்படின்னா அந்த 2 ஓம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை 4 ஓம் வேணும்னா 4 ஓம் வைக்கலாம். அப்போ உங்களுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட மின்தடையை, தெரிந்த மின்தடையை நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நோன் ரெசிஸ்டன்ஸ், ஒரு தெரிந்த மின்தடை, நம்ம வைக்கக்கூடிய மின்தடை நமக்கு அங்கே நல்லா தெரியும். ஓகே, அதை எங்கே கனெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா கேப் டூலேருந்து ரெண்டு ஸ்க்ரூஸ் கடையில் அதை நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இ அப்படிங்கிறது இன்னொரு ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவிலேருந்து ஒரு கேல்வனோமீட்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு கனெக்ஷன் கொடுக்குறோம். கேல்வனோமீட்டர் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக, சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டம், கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது உயர் மின்தடை, ஹையர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு கிலோ ஓம் அளவுக்கு இருக்கக்கூடிய மின்தடையை அது வச்சுருக்கும். எப்போவுமே கேல்வனோமீட்டர் ரொம்ப சென்சிட்டிவான டிவைஸ் அப்படிங்கிறனால அதை சேஃப்கார்ட் பண்ணுறக்காக ஒரு ஹையர் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வயர் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு வருது. ஜாக்கிங்கிறது என்ன அப்படின்னா மூவபிள் ரெசிஸ்டன்ஸ், மூவபிள் கான்டாக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நகரக்கூடிய மின்னோட்டத்தை சுற்றுக்கு அழித்து கொண்டே இல்லையா, அந்த சுற்றுல தொடர்பில் இருக்கும், நகர்ந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து இந்த பின் பாயிண்ட்டை வந்து நீங்கள் எந்த புள்ளியில் டச் பண்ணுறீங்களோ, இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட் என்ன ஆகும், இது வழியாக பாஸ் ஆகி அந்த நீங்கள் எந்த பாயிண்ட்டை தொட்டிருக்கீங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு அந்த கரண்ட் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் நகர்த்திட்டும் கூட இருக்கலாம். அப்போது இது ஈஸியாக அந்த ஒரு கம்பி மேலே நகர்ந்துச்சுன்னா அந்த கம்பிக்கு மின்னோட்டம் கிடச்சிட்டே இருக்கும், இந்த கான்டாக்ட் நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அமைப்பு வந்து நம்ம ஜாக்கி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, உலோக தொடுகோல் இல்லையா, தொட்டுக்கிட்டே நகரக்கூடிய ஒரு அமைப்பு, அப்போ உலோக தொடுகோல் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. ஓகே,
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கேரக்டர் வந்து இங்கே தான் நம்ம எடுத்திருக்கோம். எது அப்படின்னா ஏ அப்படிங்கிற புள்ளியிலேருந்து பி அப்படிங்கிற ஒரு புள்ளி வரைக்கும் மேங்கனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பி இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கம்பியினுடைய நீளம் சரியாக 1 மீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஏங்கிற புள்ளியிலேருந்து பிங்கிற புள்ளி வரைக்கும் 1 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு கம்பி மேங்கனின் கம்பி வந்து இணைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், மீட்டர் சமண சுற்று. 1 மீட்டர் நீளம் உள்ள கம்பி பயன்படுத்துறதுனால மீட்டர் சமண சுற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்தது மறுபடியும் அதே போல் அந்த சிங்கிற தாமிரப்பட்டையிலிருந்து கனெக்ஷன் எடுத்து ஒரு பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாவி கீ வந்து இணைக்கப்பட்டிருக்கு அதிலிருந்து கம்பி. அடுத்ததாக டிங்கிற தாமிரப்பட்டையினுடைய ஒரு பகுதியில் வந்து நம்ம அதை இணைச்சிருக்கோம். பிங்கிற பாயிண்ட்டு இல்லையா, ஏலேருந்து பேட்டரி பாசிட்டிவ், பேட்டரி நெகட்டிவ்லேருந்து சாவி கீ, அண்டு கீலேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு அகெயின் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இதில் இந்த மேங்கனின் அப்படிங்கிற அந்த கம்பிக்கு கீழே 1 மீட்டர் ஸ்கேல் ஒன்று வந்து அது கூட அட்டாச், அது கூடவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாக்கி வந்து எந்த புள்ளியை தொடுதுங்கிறத நீங்கள் இந்த மீட்டர் ஸ்கேலை பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இது எப்படி இப்போ ஒர்க் பண்ண வைக்கிறது, எப்படி வந்து இதை ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து இதை ஃபங்க்ஷன் பண்ணி நம்ம ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டரி ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம், சர்க்கியூட்டில் வந்து ஒரு மைல்டான கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சர்க்கியூட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஜாக்கியை வந்து இங்கேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு இந்த பாயிண்டில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணுறீங்க ஏங்கிற பாயிண்ட்டை. இப்போ உங்களுக்கு கேல்வனாமீட்டரில் ஒரு டிஃப்ளெக்ஷன் வந்து கிடைக்கும். கேல்வனாமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைட் கேல்வனாமீட்டர் நம்ம சொல்கிறோம். நார்மலாக கேல்வனாமீட்டரில் வந்து இந்த இடத்துல எப்போவுமே 0 டிஃப்ளெக்ஷன் இருக்கும்போது கேல்வனாமீட்டரோட நீடில் வந்து இப்படி காமிக்கும். இப்போ சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இங்கே வந்து வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, 1, 2, 3, 4 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த பக்கமும் உங்களுக்கு ரீடிங்ஸ் கொடுத்துருக்கும் இருக்கும். சர்க்கியூட்டில் கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் ஒரு வேல்யூவை அது காமிக்கும் இல்லையா, இந்த நீடில் வந்து மூவ் ஆகி இந்த பக்கத்தில் காமிக்கும். சப்போஸ் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் மாறிச்சு அப்படின்னா, மேக்னிடியூட் மாறாமல் டைரக்ஷன் மட்டும் மாற்றுறீங்க அப்படின்னா இந்த நீடில் இமீடியட்டாக என்ன ஆயிரும், இங்கேருந்து இமீடியட்டாக டேர்ன் ஆகி இங்கே காமிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது சர்க்கியூட்டில் கரண்ட்டோட டைரக்ஷன் மாறி இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ கேல்வனாமீட்டரில் உங்களுக்கு ரெண்டு விஷயம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எதுனா மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் கால்குலேட் பண்ணலாம், அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பார்த்தோன்னே தெரியும். அதே போல் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வேரி ஆகிறதையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஏங்கிற பாயிண்ட்டை வந்து டச் பண்ணும்போது சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது அது ஒரு டைரக்ஷனில் கரண்ட்டோட வேல்யூ எவ்வளோன்னு காமிக்குது. அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜாக்கியோட பொசிஷனை பிங்கிற பாயிண்ட்டை வந்து தொடவைக்கிறீங்க. இப்போ என்னாகும் அப்படின்னா இமீடியட்டாக டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டு மாறி இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கும். அப்போது சர்க்கியூட்டோட ரெண்டு பார்ட்டுமே கரெக்டாக பொலாரிட்டி தப்பு எரர் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கமும் நம்ம தொட்டு பார்த்துட்றோம். இப்போது சப்போஸ் சேம் சைட்லேயே டிஃப்ளெக்ஷன் வருதுன்னு வைங்க, ஏங்கிற பாயிண்ட்டை தொடும்போது உங்களுக்கு ரைட் டிஃப்ளெக்ஷன், பிங்கிற பாயிண்ட்டை தொடும்போது ரைட் டிஃப்ளெக்ஷன் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு சர்ட்டன் பார்ட்டுக்கு கரண்ட் ஃப்ளோ சரியாக கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ நம்ம சர்க்கியூட்டில் சில செக்கிங்லாம் பண்ணி எந்த இடத்துல நம்ம கரெக்டாக கனெக்ஷன் இல்லை, ரஃப் கனெக்ஷன், அதாவது நார்மலாக ஒரு கனெக்ஷன் டைட்டாக சரியாக கொடுக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜாக்கியை வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டை தொடவைங்க, ஏங்கிற பாயிண்ட்டை அது தொடுதுன்னு வச்சுக்கலாம், இங்கே தொடுது. இப்போ ஜாக்கியை அந்த வயர் மேலேயே கம்பி மேலே மேங்கனிங் கம்பி மேலே நகர்த்திட்டே வர்றோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த ஒரு சர்ட்டன் கரண்ட்டை காமிக்குது. நீங்கள் ஜாக்கியை நகர்த்திட்டே வரும்போது டிஃப்ளெக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு ஜாக்கி வந்து நிற்கும்போது இல்லை, இப்போ இந்த பாயிண்ட் வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது டிஃப்ளெக்ஷன் குறைஞ்சிட்டே வந்து 0 டிஃப்ளெக்ஷனை கேல்வனாமீட்டர் காமிக்குது. ஸோ எந்த பாயிண்ட்டில் கேல்வனாமீட்டர் 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்குதோ அந்த பாயிண்ட்டில் ஏலேருந்து ஜே வரைக்கும் இருக்க லென்த் எவ்வளான்னு பாருங்கள், அது L1. மேபி இங்கேருந்து ஒரு 52 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 52 சென்டிமீட்டருங்கிறது தான் L1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ரிமைனிங் லென்த் என்ன அப்படின்னா 100லேருந்து L1-ஐ நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் லென்த் கிடச்சிருக்கும், அதுதான் JB. அதை என்னென்னு எடுத்துக்கலாம்னா L2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதை நம்ம எப்படி இங்கே கொண்டு வந்துடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே எடுத்துக்கிட்ட பி அப்படிங்கிற அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. அதே போல் இங்கே நோன் ரெசிஸ்டன்ஸாக நம்ம எடுத்துக்கிட்ட கியூ வந்து இங்கே இருக்குது.
இப்போ இந்த லென்த்து இங்கே நீங்கள் எடுத்துருக்கீங்களே ஏஜே அப்படிங்கிற அந்த லென்த்தில் லென்த்தை இங்கே நம்ம எதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆர்கிற ரெசிஸ்டன்ஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அதே போல் இங்கே நீங்கள் ஜேபி அப்படிங்கிற அந்த லென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ இந்த கண்டிஷன் அங்கே அப்படியே கம்ப்ளீட்டாக நமக்கு மேட்ச் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பிங்கிற பாயிண்ட்லேருந்து இங்கே நம்ம ஈன்னு எடுத்துட்டோம் கால்வனோமீட்டர், அண்டு இங்கேருந்து இந்த பாயிண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த ஜாக்கி அந்த பாயிண்ட்டை தான் டச் பண்ணியிருக்கு. அப்போ பியும் டியும் இங்கே ஈக்குவல் பொட்டன்ஷியலில் இருக்கும்போது கால்வனோமீட்டர் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காமிச்சுது நமக்கு. அதே போல் இங்கே ஈயும் அண்ட் இது எந்த பாயிண்ட் டச் பண்ணியிருக்கோம் அந்த பாயிண்ட்டும் ஈக்குவல் பொட்டன்ஷியலில் இருக்கிறனால இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜேங்கிற பாயிண்ட் இல்லையா, ஈயும் ஜேவும் ஈக்குவல் பொட்டன்ஷியலில் இருக்குது, கால்வனோமீட்டர் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் இப்போ நமக்கு காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப்போ ஐஜி வந்து ஜீரோவாக இருக்குங்கிறனால இங்கே பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன் நம்ம எடுத்துக்கலாம். பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன் நமக்கு என்ன தெரியும், பி பை கியூ ஈக்குவல் டு ஆர் பை எஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து நமக்கு தெரியும். இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் நம்ம கண்டுபிடிச்சது. சரி, அப்போது பி பை கியூ ஈக்குவல் டு இப்போ ஆர்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், இங்கே நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இது ஆர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் பை ஏ அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், ரோ இன் டு எல் பை ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் வயர் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான் இருக்குது, ஏன்னா ஒரே ஒரே மேங்கனின் வயர் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஏ ஈக்குவல் டு 1 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த ஏ வந்து நம்ம எடுத்துடலாம். ரிமைனிங் அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு எல்லுக்கு வந்து ஈக்குவல். அப்போ ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னு அதை சொல்லலாம். இது லென்த்து, லென்த் வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோன்னு எடுத்துருக்கோம், ஸ்பெசிஃபிக் இங்கே ரோ அப்படிங்கிறத நம்ம இங்கே ஆர் டேஷ்னு மார்க் பண்ணுறாங்க புக்கில். ஓகே, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த். இங்கே எல் இங்கே லென்த்து நம்ம என்ன சொல்கிறோம், ஏஜேங்கிறது தான் லென்த்து இந்த பாயிண்ட் இந்த பார்ட்டில். அப்போ இதை ஏஜே டிவைடட் பை, அதே போல் அகெயின் வந்து இந்த பார்ட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பாருங்கள். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா நீங்கள் ரோவும் எல்லும் வேணும், அதாவது ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த் வேணும் அண்டு அந்த பார்ட்டோட லென்த் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஆர் டேஸ், ஏன்னா இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல், இங்கே லென்த் வந்து நம்ம என்ன எடுத்துக்கோ, ஜேபி ஜேபி ஆர் டேஸ் அண்ட் ஆர் டேஸ் பி கெட்டிங் கேன்சர். அப்போ பி பை கியூ ஈக்குவல் டு ஏஜேங்கிறது என்ன, எல் ஒன் அண்ட் ஜேபிங்கிறது என்ன, எல் டூ. அப்போ பி பை கியூ ஈக்குவல் டு எல் ஒன் பை எல் டூன்னு கிடைக்குது. இதில் வந்து உங்களுக்கு கியூ தெரியும், அப்போ இங்கே கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிடுங்க. இப்போ பி ஈக்குவல் டு இது இங்கே கொண்டு வந்தீங்கன்னா Q இன்ட்டு எல் ஒன் பை எல் டூ அப்படிங்கிறது இந்த இடத்துல எழுதலாம். அப்போது ஒரு நமக்கு என்னென்ன ரெஸ் இதில் கியூங்கிறது வந்து நோன் ரெசிஸ்டன்ஸ், அப்போ பிரச்சனை இல்லை. எல் ஒன் எல் டூங்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு லென்த்து, அதுவும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ பி இல்லையா. அப்போ ஒரு ஒரு நோன் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை இங்கே நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம். ஸோ அப்போது இது வந்து இதோட ஃபஸ்ட் யூஸ். ஆக்சுவலாக மீட்டர் பிரிட்ஜை நம்ம யூஸ் பண்ணுறதுல நமக்கு ரெண்டு யூசஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஒன்று கேல்குலேட் பண்ணலாம். இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணலாம். இப்போ இதை வச்சு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்போ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம இங்கே சொன்ன மாதிரி தான், நமக்கு ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ரெசிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னவாக இருக்கும், ப்ராப்பர்ட்டியில் எல். அதே போல் ஆர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னன்னு சொல்லலாம், 1 பை ஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் பை ஏ. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஈக்குவல் டுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வருமா, இப்போ ஆர் ஈக்குவல் டு ரோ இன்டு எல் பை ஏ அப்படின்னு எழுதலாம். நமக்கு இந்த ரோ தான் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரோவோட வேல்யூ தான் நமக்கு வேணும். அப்போ ரோ மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. இப்போ ரோ ஈக்குவல் டு ஏ இங்கே வந்துடும், ஆர் ஏ எல் வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும், டிவைடட் பை எல். இங்கே ஆர்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், நம்ம இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு எடுத்திருக்கோம், பி, அதான் வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு, இப்போ நம்ம நோனாக மாற்றிருக்கோம், நமக்கு தெரிஞ்சிருச்சு அதோட வேல்யூ. அந்த பி எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ ரோ ஈக்குவல் டு பி இன் டு ஏரியா அப்படிங்கிறப்ப நம்ம என்னென்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம், பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் ஆர் வந்து ரேடியஸ், சரியா, நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. கேபிட்டல் ஆர்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், ஸ்மால் ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி வயர் இல்லையா. அந்த நீங்கள் எடுத்துக்கிட்ட கம்பியினுடைய ஆரம், அது நீங்கள் தனியாக ஒரு ஒரு டேப்லெட் காலமெல்லாம் நீங்கள் போட்டு
இது ஸ்க்ரூ கேஜ் வச்சு நீங்கள் தனியாக கண்டுபிடிக்கணும். சரி, திருக்கலவி மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, டிவைடட் பை எல். இப்போ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஒரு கம்பியினுடைய மின்தடை எண் வந்து நம்ம கணக்கிட முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரி, இதுவும் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல்லே இருக்குது அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் முக்கியமான க்வெஸ்சன், நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டிய க்வெஸ்சன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.